ஹாய் ஜான்சி, மைக்ரோவேவ் ஓவனை எப்படி சுத்தம் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோவேவ் ஓவன் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தனி வீடியோல பாத்துக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் ஓவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி ஈஸியா கிளீன் பண்றது அப்படிங்கறத மட்டும் நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மைக்ரோவேவ் ஓவன் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண அங்கங்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தெரிச்சு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல பார்த்தா அது அப்படியே பிசுக்கு மாதிரி ஆயிரும். இதை நம்ம சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கும். வெறும் டவலால கிளீன் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. இத ரொம்பவே ஈஸியா ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணனே போற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். நீங்க அழுக்கு ரொம்ப கம்மியா இருந்தா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை சொல்றேன். அழுக்கு அதிகமா இருந்தா இன்னொரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும், அடுத்ததா நான் அதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு லெமனை half ஆ கட் பண்ணி ஒரு மைக்ரோவேவ் பவுல்ல அத பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க. இப்போ இதுல நாம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து எடுத்து நான் உள்ள வைக்கிறேன். இப்போ இத க்ளோஸ் பண்ணி நான் மைக்ரோவேவ் ஹைல ஒரு 3 minutes வைக்கிறேன். இத இப்ப ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 3 minutes கழிச்சு இது ஆஃப் ஆனனே நம்ம நெக்ஸ்ட் 5 minutes ஓபன் பண்ணாம அப்படியே விட்டுறணும். இப்போ ஆஃப் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு, ஓபன் பண்ணலாம். நாம உள்ள இருக்கிற லெமன் வாட்டரை ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ இந்த டர்ன் டேபிளும் வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம வெளியே எடுத்து கூட கழுவிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து இதை நல்லா வைப் பண்ணி சோப் வாட்டர் போட்டு கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வாட்டருடைய ஸ்டீம் வந்து சுத்திலும் போய் படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லேசாக துணியை வச்சு இப்படி வைப் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் லெமன் வாட்டர் அந்த அளவுக்கு ஸ்டீம் ஆயிருக்கு, அது தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படியே நம்ம வைப் பண்ணோம்னா பளிச்சுன்னு போயிடும். பாருங்க இந்த இடத்துல, இப்ப நான் வைப் பண்ற இடத்துல பாருங்க இந்த இடத்துல நான் வைப் பண்ணேன், கிளீனா இருக்கு. சோ இந்த இடத்துல நான் இப்ப வைப் பண்றேன். அப்படியே சும்மா வெறும் துணி தான் வச்சு நான் வைப் பண்றேன். வைப் பண்ண பண்ண நமக்கு கிளீன் ஆகுது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம், ஏன்னா ஸ்டெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இப்படியே நம்ம ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே கிளீன் ஆயிரும். அப்படி உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க இந்த பவுல்ல வச்சிருக்கீங்க தானே, ரிமூவ் பண்ணி இந்த ஹாட் வாட்டரை தொட்டு கூட கிளீன் பண்ணலாம். இப்படி கிளீன் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாவே அழுக்கு ஈஸியா அதுல இருந்து வந்துடும். உள்ள கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு இப்படி டோர்லயும் கிளீன் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா டோர் சைடும் உங்களுக்கு நிறைய அப்படியே ஸ்பில் ஆயிருக்கும், தெரிச்சு தெரிச்சு பிசுக்கு இருக்கும். கண்டிப்பா டோரையும் கிளீன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ரொம்பவே அழுக்கு ஓவரா இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னா, இதே போலவே நீங்க லெமன் வாட்டரை எடுத்துட்டு அதுல இந்த வினிகர், ஒயிட் வினிகர் அப்படின்னு கேட்டா தருவாங்க கடையில. இது 20 ரூபா தான், சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அல்லது எசன்ஸ் கடைகள்ல கிடைக்கும். இந்த ஒயிட் வினிகர் வாங்கி வச்சிட்டீங்கன்னா நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து இதுல 1/4 டம்ளர் ஊத்திக்கங்க. ஊத்தி ஆல்ரெடி நம்ம என்ன ப்ராசஸ் செஞ்சோமோ அதே ப்ராசஸைய திரும்பவும் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டா கொஞ்ச நெஞ்ச இருக்கிற அழுக்கு பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரிமூவ் ஆகி ஈஸியா இருக்கும். லேசா கிளாத்ல வச்சு வைப் பண்ணீங்கனாலே கம்ப்ளீட்டா போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லாஸ்ட் சான்ஸை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.